முயன்றால் முடியாதில்லை, மிகிலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். எட்டனைக்கு எக்ஸாம் தம்பி சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க பாரு. நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க வந்து பார்த்தா, பியூர் சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இருக்கும் உங்களுக்கு மெயின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுற மெடிக்கல் கோர்ஸ்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜியோட ஸ்கோர் எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இருக்கும், உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து இருக்காது. மெயினாக வந்து மேக்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் லைனில் ஏதாவது கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. இதுவே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துகிறா மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு சில கோர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக பேச்சுலர் ஃபார்மசி நீங்கள் அப்ளை பண்ணலாம், மற்ற எந்த மெடிக்கல் கோர்ஸுமே நீங்கள் படிக்க முடியாது. இதுவே பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுக்கிறவங்க என்னென்ன மெடிக்கல் கோர்ஸ் படிக்க முடியுமோ அந்த மாதிரியான எல்லா மெடிக்கல் கோர்ஸுமே நீங்கள் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, நீங்கள் வந்து நீட் யூஜிக்கு எலிஜிபிளா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீட் யூஜிக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நீட் யூஜிக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும். அந்த பயாலஜிக்கு பதிலாக வந்து பார்த்தா அந்த பயோஹெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான குரூப் கூட எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸ் கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற எலிஜிபிள் இல்லை. ஸோ நீங்கள் இனி யூஜி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஸோ நீட் யூஜியை பேஸ் பண்ண எல்லா மெடிக்கல் கோர்ஸுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிபிஎஸ் அப்படின்னா டாக்டர் ஆகிறதுக்கான கோர்ஸ் உங்களுக்கு ஒரு 5.5 to 6 years ஆகும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீட் யூஜி எழுதி அது பேஸில் எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எம்பிபிஎஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹை லெவல் மார்க் இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட நீட் யூஜியோட ஸ்கோர் பேஸில் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த நீட் யூஜி அண்டரில் என்னென்ன கோர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று எம்பிபிஎஸ், அடுத்து வந்து பிடிஎஸ் அதாவது டென்டிஸ்ட் அப்படிம்பாங்க. எம்பிபிஎஸ் கிடைக்கலனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த ஆப்ஷன் அப்படின்னா இந்த பிடிஎஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கொஞ்சம் ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ பிடிஎஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வெட்டினரி டாக்டர் ஆகணும், அதாவது கால்நடை மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸோட நேம் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா 5.5 years கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் கம்பல்சரியாக நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆயுஸ் கோர்ஸ் அப்படிம்பாங்க உங்களுக்கு வந்து. இது கீழே வந்து பார்த்தா ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர், யோகா டாக்டர், யுனை டாக்டர் இந்த மாதிரியான டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. ஒரு 5 courses வரும் உங்களுக்கு இது கீழே வந்து பார்த்தா. ஸோ இந்த ஆயுஸ் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டால் கம்பல்சரியாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது நீட் யூஜியோட ஸ்கோர் எல்லா காலேஜிலுமே நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் சரி, நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக ஆயுஸ் கவுன்சிலிங் ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அது மட்டும் இல்லாமல் வெட்டினரி டாக்டர், அது மட்டும் இல்லாமல் ஆயுஸ் கோர்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு கம்பல்சரியாக நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கனால கம்பல்சரியாக நீட் யூஜிக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் நீட் யூஜியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது நீட் யூஜியோட பேஸில் இந்த மாதிரியான கோர்ஸில் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீட் யூஜி இல்லை ப்ளஸ் டூ மார்க் பேஸில் மெரிட்டில் ஏதாவது கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா மெடிக்கல் லைனில் அப்படின்னு வந்து பார்த்தா கண்டிப்பாக நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். பிஎஸ்சி நர்சிங்க்கு நீட் யூஜி வேணுமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வரையும் எல்லா காலேஜிலும் கம்பல்சரியாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாமோட ஸ்கோர் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து நிறைய காலேஜில் வந்து பார்த்தா ப்ளஸ் டூ மார்க் பேஸில் மெரிட்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரேராக வந்து நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. அதுவும் ரொம்ப பாயிண்ட்ஸ் கம்மி தான் உங்களுக்கு. உங்களுக்கு நிறைய காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்க்கு பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ்க்கு உங்களுக்கு நீட் யூஜியோட ஸ்கோர் இல்லாமலே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரையும் நீட் யூஜி மேபி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. மேபி ஃபியூச்சரில் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் இந்த கோர்ஸ்க்கு கம்பல்சரியாக வந்து பார்த்தா நீட் யூஜியோட ஸ்கோர் தேவை அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. பட் இப்போ வரையும் ஒரு சில காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் ரெண்டு கோர்ஸ்க்குமே உங்களுக்கு பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா நிறைய அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ மெடிக்கல் கோர்ஸ் உங்களுக்கால படிக்க முடியல, நீட் யூஜியில் வந்து ஓரளவு நல்ல மார்க் வாங்க முடியல, அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தா இந்த பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் வந்து நீங்கள் போங்க. உங்களுக்கு டாக்டர் அப்படிங்கிற பட்டம்லாம் முன்னாடி வராது, பட் வந்து பார்த்தோம்னா ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இந்த மாதிரியான ஒர்க்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அலைடு மெடிக்கல் கோர்ஸில் என்னென்ன கோர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஎஸ்சி கார்டியோ கேர் மேனேஜ்மெண்ட் வரும், பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வரும் உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன் வரும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பிஎஸ்சியில் வந்து பார்த்தா டயாலிசிஸ் டெக்னாலஜி வரும் உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த ஆடியோ தெரபி ரெலவெண்ட்டாக, ரேடியோகிராஃபி ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இது அண்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் சொன்னதில் ஒரு சில எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு, பட் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு, வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எந்த காலேஜில் இருக்கும் அப்படி கூட நிறைய பேர் கேட்கும். இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபார்மசி காலேஜில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைனா உங்களுக்கு நர்சிங் காலேஜில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லை வந்து உங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் தமிழ்நாட்டிலே நிறைய காலேஜில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான அலைடு மெடிக்கல் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் யூஜி பிஜி இந்த மாதிரியான ஆப்ஷன் கூட இருக்குது உங்களுக்கு, அதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி கூட வந்து நீங்கள் படிச்சுக்கலாம், இந்த மாதிரியான ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் பட் நீட் யூஜியில் அவ்வளோக்கா மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் உங்களுக்கு, முக்கியமாக இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன், இதெல்லாம் இப்போ நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாம். எல்லா கோர்ஸுமே மெரிட்லேயே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. எப்படி வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ ஃபார்மசி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபார்ம் டி கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேருக்கு முன்னாடி வந்து டாக்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். எப்படி ஒரு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணால், பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணால், வெட்டினரி டாக்டர் கம்ப்ளீட் பண்ணால், இல்லை இந்த ஐஎஸ் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாமோ அதே மாதிரி இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்டர்னு போட்டுக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரிலேட்டடான குரூப் வந்து பார்த்தா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபார்மசி காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபார்மசி காலேஜ் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபார்மசி காலேஜில் இந்த மாதிரியான ஃபார்ம் டி கோர்ஸ் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேச்சுலர் ஃபார்மசி கோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் ஃபார்மசி, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் பேச்சுலர் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட, அதாவது பி ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து படிக்கலாம். அப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஃபார்ம் டி கோர்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணால் 5.5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு. உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவொடனே பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிஷன் ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. ஒரு டிசீஸுக்கு என்ன மாதிரியான மெடிஷன் கொடுக்கலாம், அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாக கிளினிக் ட்ரையல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டாபிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் டி எடுத்து படிங்க. ஸோ இது வந்து 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டி ஃபார்மசிலாம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி எந்த கோர்ஸும் படிக்கலாம், பட் எல்லா காலேஜும் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிக்கு, டி ஃபார்மசிக்கு. ஏன்னா ஒரு சில காலேஜில் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. முக்கியமாக நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் பேச்சுலர் ஃபார்மசி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. பட் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தால் கூட பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அது மட்டும் இல்லாமல் டி ஃபார்மசி கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓனாக வந்து பார்த்தா அந்த மெடிக்கல் ஸ்டோர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். அப்படி இல்லைனா ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். பட் அதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில மந்த் வந்து நீங்கள் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும், அதுக்குன்னு சில எக்ஸாம்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா பாராமெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா கோர்ஸுமே படிக்கிறதுக்கு பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஒரு சில கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா நீட் யூஜியோட ஸ்கோர் மஸ்ட்டாக கேட்குறாங்க. ஒரு சில கோர்ஸ்க்கு மெரிட்லேயே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் மெடிக்கல் லைனில் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜியாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.